வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் வந்தாச்சு, 30 நாள் சேலஞ்சில் மூன்றில் ஒரு பங்கு முடிஞ்சுது. பல சகோதரர்கள் மன உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க, கஷ்டம்தான். பலரும் வந்து இந்த முதல் ஒரு 15 நாளுக்குள்ளே தாண்டி வர்றதுக்குள்ள பல போராட்டங்கள். ஏன்னா நம்மளே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கறது இல்லை, நம்ம சொல்கிறத நம்ம மனசு கேட்கறது இல்லை, நம்ம வேறு ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே பழக்க தோசை கட்டுப்ப மாயையில் சிக்கி அப்படியே உழன்றுட்டே இருக்கிறோம். ஆச்சுங்களா, ஏன் முடியல அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறத நம்மளே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். சில சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க, என்னால் முடியல, நான் வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன், நான் வந்து சூசைடே பண்ணிக்கலாமாட்டிருக்கு. ஏன்னா நம்முடைய உயிர் சொல்லுவதை நம்முடைய உடலும் மனமுமே கேட்க மாட்டேங்குதுன்னா நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம். நம்மளை யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஒரு பலவீனம். ஒரு ஸ்டெபிளைஸ்டு மனிதனாக வாழ முடியாத ஒரு சூழலை நம்ம சுற்றி நாமளே உருவாக்கி வச்சுருக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, பிரம்மச்சரியத்தில் 48 நாளைக்கு மேலே 90 நாளுக்கு மேலே கடந்து வந்தவங்க ஒரு டெசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு எந்த ஒரு வாழ்க்கை முடிவுகள் எடுத்தாலுமே அது இறைவனின் வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா இறைவனையே நம்ம காப்பாற்றி வச்சுருக்கிறோம் பிரம்மச்சரியத்தினால. ஆச்சுங்களா, அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் உயிராக உயிர் அணுக்களாக நிறைஞ்சிருக்கிறதா எத்தனை எத்தனை சித்தர்கள் சொல்லி நம்ம பாடல் விளக்கமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் நம்ம புதிதாக செலிபசி ஹைலைட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம துவங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோஸ்க்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சின்னதாக மினி பைட்ஸ் மாதிரி பிட் பண்ணி போட்டிருக்கு. தினமும் ஒரு 3-4 வீடியோ வர்ற மாதிரி இப்போதே சூழலில் அரேஞ்ச் பண்ணியிருக்குதுங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம பேசின விஷயங்களை எல்லாத்தையுமே அதில் ஸ்பிட் பண்ணி போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் மற்றும் ஒரு சித்தர் பாடல், பட்டினத்தார் பாடல். ஆனால் பட்டினத்தார் வந்து பெரும்பாலும் பிரம்மச்சரியத்துக்கு ஊக்கம் கொடுக்குற பாடலாக எழுதியிருப்பார். அதில் நான் வந்து பெரும்பாலும் வந்து போய் சர்ச் பண்ணி எடுக்கிறதை விட சிவவாக்கியர் பாடல்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் சகோதரர்கள் பாடல் அனுப்பும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்கனவே படிக்காத பாடலாக இருந்தால் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சகோதரர் ஒருத்தர் அனுப்பின வாழ்வின் நிலையாமையை பற்றி பட்டினத்தார் எழுதின ஒரு 2 பாடல். வேக வேகமாக பாடலை ஒரு முறை, விளக்கம் ஒரு முறை, பாடலை ஒரு முறை படித்து கேள்வி பதில்களை போயிடலாம். பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதும் இல்லை, இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இறக்கும் குல மாதர்க்கென் செய்வேன் என் சொல்வேன் கட்சி ஏகம் வரணே. அது நம்ம இது வந்து பழமொழி. நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் சொல்லுவோம், பிறக்கும்போது என்ன கொண்டுட்டு வந்தோ போகும்போது என்ன எடுத்துகிட்டே வரோ, அது பட்டணத்தார் சொன்ன இந்த பாடலிருந்து வந்தது தானுங்க. பெரும்பாலும் பிறக்கும் போது கொண்டு வந்ததில்லை, எதை எடுத்துகிட்டு வந்தோம், நம்ம தாய் தந்தையாரின் உயிரையும் உடலையும் பெற்று இந்த பூமியில் வந்து அவர்களின் அரவணைப்பில் சமுதாய சொந்த பந்தங்களின் அரவணைப்பில் எல்லாமே சமுதாயம் கொடுத்து தான் நம்ம உருவாகியிருக்கிறோம். எதையாச்சும் மரணம் அடைஞ்சோடனே எடுத்துகிட்டு போகிறோமா, உயிரை எப்போ போகிறேன்னு தெரியாமல் போயிடுது. உயிர் போய் அடுத்த சில மணி நேரங்களில் உடல் அழுக ஆரம்பிச்சிருது. எதை எடுத்துகிட்டு போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல, எதுவுமே நமக்கு உரிமையானதும் இல்லை, எதை எடுத்துகிட்டு போக போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த சிறிய காலத்துக்குள்ளாக நம்ம வந்து என்றது உன்றது வாழ்க்கை மனைவி மக்கள் குழந்தைகள் சொத்துக்கள் பத்துக்கள் இந்த இருக்கிற கொஞ்ச காலத்தில் இடைநடுவில் குறிக்கும் செல்வம் சிவன் தந்ததென்று ஆச்சுங்களா. இந்த இடையில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு கிடைத்த வாய்ப்புகளும் வசதிகளும் அனைத்துமே எல்லாம் வல்ல சிவனால் இறைவனால் நமக்கு கொடுத்தப்பட்டதுதான். அவன் நினைச்சா 2 வருஷத்துல நீங்க குபேரன் ஆயிடலாம், அதே அவன் நினைச்சா ஒரு நாள் போதும் ஆச்சுங்களா, எல்லாம் இழந்துட்டு வெளியில் வரக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை இறைவனால் அமைக்கப்பட்டதுன்னு நினைச்சு பற்றற்று வாழும் ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளணும். நமக்கு உண்மையிலேயே நாம் அப்படின்னு சொல்கிற இந்த உடல் கூட இல்லை, நம்முடைய உயிர் தான். இந்த உயிரை வலிமைப்படுத்தி கொள்வதற்காகவே நம்ம பிறந்திருக்கோம். உயிரை வலிமைப்படுத்துகிறோம்னா யாரை வலிமைப்படுத்துகிறோம், உள்ளுக்கிற சிவத்தை வலிமைப்படுத்துகிறோம் ஆச்சுங்களா. நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொள்ளவே பிறந்திருக்கிறோம். நம்மை நாம் வலிமைப்படுத்திக்கிறதுக்கான ஒரே மார்க்கம் ஒரே வழி பிரம்மச்சரிய வழி. நம்மை நம்ம பிரம்மச்சரிய வழியில் வலிமைப்படுத்தி கொண்டு ஆழமாக தியானம் போன்ற விஷயங்கள் இருக்கும்போது எல்லாம் உள்ள இறைவனும் காஸ்மிக் எனர்ஜியும் நம்முடைய உயிரணுக்களை நிறைஞ்சிருவாங்க. அப்போ நம் வாழ்க்கை நடத்தப்படுவதே இறைநிலையால் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். அப்போ அந்த அளவுக்கான ஒரு நிலை இயல்பாகவே வந்துடும். அது இல்லாமல் சகோதரர்களிடம் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா எதிலையும் பெருசாக பற்று வச்சுக்காதீங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆச்சுங்களா. அதே தான் பட்டினத்தாருன்னு சொல்கிறாரு வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னொரு பாடல் பார்த்துடலாங்க.
பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும். அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தென்னமரமாக இருக்கும், அது சில காலங்களில் விழுந்துடும் ஆச்சுங்களா, அதுக்கு ஒரு வயசு இருக்கு இல்லைங்களா. ஆனால் விழுந்தாலுமே அது பல விதைகளை தன்னுடைய தென்னை விதைகளை எல்லாம் போட்டு இளநீர் தேங்காய் எல்லாம் போட்டுட்டு தான் அது மறையும். அப்படி விதைகளை போட்டுட்டு மறையும் போது அதிலிருந்து பல விதைகள் முளைச்சு அதே தென்னை மரம் தான் பல தென்னை மரங்களாக முளைக்கும். வாய்ப்பும் வசதியும் காலமும் சூழலும் எல்லாம் அமையும் போது முளைச்சி வரும். இதே மாதிரி தான் எதுவுமே முடிய போகிறதும் இல்லை. ஒரு மனிதன் எதை விதைக்கிறான், வாரிசுகளை மட்டும் இல்லை ஆச்சுங்களா, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சாக்ரடீஸ் மறந்துட்டார், ஆனாலுமே அவர் சொன்ன பல விஷயங்கள், உன்னையே நீ உணர்வாய் அப்படிங்கிறது முதல் கொண்டு பல விஷயங்கள், அவர் விதைத்த விதைகள் இன்னும் இருக்கு மனதிலும். அவர் உயிரால் விதைக்கிறார் சொல்லுச்சுங்களா. உயிர் வந்து மனமாக கரைஞ்சி போகுது, உயிர் வந்து காந்தமாக கரைந்து விடும் சொல்லுவாங்க. உயிர் காந்தமாக கரையுதுன்னா ஒரு விஷயத்தை விதைக்குதுன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆற்றல் வந்து தன்னுடைய உயிர் ஆச்சுங்களா. உயிர் காந்தமாக தன்மாற்றம் பெறும் ஆற்றல் மனிதனிடம் இருக்கு. அப்போது மற்ற மரங்களுக்கு விதை விதையாக விழுந்துடும் புரிஞ்சுதுங்களா, விதை மண்ணில் விழுந்துடும். ஆனால் மனிதனுக்கு விதை காந்தமாக மாறும் ஆச்சுங்களா, அந்த காந்த ஆற்றலாக மாறும். அப்போது அந்த காந்த ஆற்றலாக பல விஷயங்களை விதைச்சிட்டு போனார் புத்தர் ஆச்சுங்களா. அவருக்கு வாரிசு இல்லைன்னு யாரும் தேட வேண்டியதில்லை. அவர் விதைச்ச விஷயம் இன்னைக்கும் பலர் மனதில் இருக்குது. குரு வேதாத்ரி மகரிஷி பல விஷயங்களை விதைச்சிட்டு போனார். அதுதான் இது இப்போ என்னை போல இன்னும் பலருமே வந்து தமிழகத்தில் ஒரு ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றி வச்சுட்டு போனார். இதே போல பலரும் பல குருமார்கள், திருமூலர், திருமூலர் வந்து அவருடைய வாரிசையை நம்ம இப்போ தேடுறோம். அவர் போட்டு வச்ச திருமந்திரம் பாடல் பாருங்கள், இன்றைக்கி வாழுது. இன்னும் இதை உணர்ந்து கொண்ட பலரும் வாழும் காலம் வரை திருமந்திரமும் வாழும் ஆச்சுங்களா. உண்மை என்றைக்குமே இருக்கும் அதுதாங்க. ஆகவே பிறந்தன இறக்கும், இது பாடல்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறதே இல்லை உங்களுக்கே புரியும். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், உணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும். வாழ்க வளமுடன். எதுவுமே சுவாசவிதம் இல்லை. இருக்கிறது மறையவும் செய்யும், மறைந்தது திரும்ப உருவாகவும் செய்யும். நம்ம ராஜராஜ சோழன் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கலாம், ஆனால் அதை விட வலிமையான மன்னர்கள் இன்னமும் கூட தமிழகத்தில் வரலாம் ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் அப்துல் கலாம் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம், ஆனால் அவரை போலவே சிறந்த மனிதர்கள் இன்னும் வரலாம். கால மாற்றங்கள், இப்போ இருக்கிற இதே நிலை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊழிக்காலம் போல போயிட்டு இருக்கு. இது மறைஞ்சா இன்னும் புத்தொழிர் வாய்ந்த இன்னும் சிறப்பான உலகங்கள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம். ஆகவே நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நிலையில் இந்த சூழலில் இந்த நிமிஷத்தில் இந்த க்ஷணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ முழுமையாக நம்மால் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர் ஆற்றலை மட்டும் எக்காரணம் கொண்டும் தேவையற்ற வழிகளில் விரயமாக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். இன்றைக்கு இந்த இரண்டு பாடல் போதுங்க, கேள்வி பதில் நேத்தே பார்க்கல, அதனால் இன்னைக்கு நிறையா இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாங்க. சார், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு என் பணிவான வணக்கம். உங்கள் பயிற்சியில் என்னை இணைத்து கொள்ள விரும்புகிறேன், அதை பற்றி தகவல் அளிக்கவும். வாழ்க வளமுடன். பல சகோதரர்கள் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப சிம்பிள், டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா பயிற்சி முறைகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பதிவு கட்டணம் ஒரு 100 ரூபாய் அளவுக்கு மட்டும் கட்டி ஒரு 30 நாள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லைஃப் டைம் இதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஒரு 500 ரூபாய் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாளுக்கான ஆழ்ந்த இந்திய தேசத்தில் இருக்கும் பெரும்பாலான தியான தவ பயிற்சி முறைகள் எல்லாமே நம்ம பயிற்சி முறைகளை வந்துடும். நீங்கள் எளிமையாக பயிற்சி எடுத்துக்கலாம். லைஃப் டைம் ஒரே ஒரு முறை சர்வருக்காக நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக சகோதரர்கள் ஆரம்பத்தில் இணைஞ்சவங்க வரைக்கும் இது வரைக்கும் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் ஆச்சுங்களா. இணைய உலகமும் சர்வர் அது இது எல்லாமே இருக்கிற வரைக்கும் நம்ம பயிற்சி முறைகள் லைஃப் டைமில் இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே பல பயிற்சி முறைகள் இருக்குது, விந்துஜெயம் பயிற்சி முதல் கொண்டு எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது, டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றி பேசி கால விரயம் செய்ய விரும்பல. வாழ்க வளமுடன். அடுத்தது, நாம் எவ்வளவுதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கும் சில மனிதர்கள் கள்ள உறவுகளில் ஈடுபடுகிறார்கள், அந்த எண்ணம் கொண்டவர்களை தவிர்ப்பது எப்படி? ஒரு வீடியோ போடுவோம். உலகத்திலேங்க உச்சகட்ட பைத்தியக்காரன் அப்படின்னா இந்த கள்ள உறவுகளில் ஈடுபடுறவங்க, பைத்தியம் தான் அவங்க. இப்போ நான் வந்து அந்த காலத்தில் சிவாஜி பாட்டு ஒன்று பார்த்துட்டு இருப்பேங்க, சென்று வா மகனே சென்று வான்ட்டு ஔவையார் பாடுவாங்க சிவாஜி. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, காளிதாசன் நினைக்கிற படத்தில். அது ஏன் அந்த இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, சிவாஜி கையில் அருவாள் வச்சுருப்பாரு, அவருக்கு வந்து புத்தி வளர்ச்சி கம்மி, அருவாளை வச்சுட்டு மரம் பிரான்ச் விரித்து இப்படி போயிருக்கு,
பிரான்ச்சுக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த இடத்துல வெட்டுவார். ஆச்சுங்களா, மரம் இப்படி வந்திருக்கு. இப்போ ஒரு மனுஷன் மரத்துக்கு இலையில உட்காந்துட்டு இப்படி வெட்டினா மேல இருக்கிற வாது முறிஞ்சு விழுந்தா கீழ் விழுந்தா அவனுக்கு அடிபட்டுருல, அந்த அளவுக்கு அறிவுடல. ஆனா அவன் நினைச்சுக்கிறாரு, மேல சிவாஜி அவையர் அதான் கேக்குறாங்க, ஏப்பா நீ மேல இப்படி உட்காந்து வெட்டுறையே, இப்படி வெட்டினீன்னா கீழ் விழுந்தா உனக்கு கை கால் உடஞ்சிராதா அப்படின்னு அவையர் கேக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த சிவாஜி அங்க மேல கொண்டு சொல்லுவா, அட போ கிழவி உனக்கு அறிவே இல்லை, நான் ஏன் இப்படி வெட்டுறேன்னா என்னுடைய வெயிட்டுக்காக மிக எளிமையா இந்த மரம் உறைஞ்சு விழுந்துரும், எனக்கு வந்து சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால வெட்டுவார். அதனால பாதிப்பு எவ்வளோ அப்படின்னு அவருக்கு தெரியல. ஆச்சுங்களா, நியாயமான முறையில நேர்மையான முறையில அவர் மரத்துல ஏறிபடி வெட்டினா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதுக்காக குறுக்கு வழியில் இன்பம் ஓடுனா அவர் மிதமான பாதிப்பு வரும், அந்த பாதிப்பு மிகப்பெரிய பாவமாக மாறும். இந்த மிகப்பெரிய பாவமாக மாறுற அந்த பாவங்கள் உங்கள் தலைமுறை தலைமுறை சீரழிச்சிரும். ஒழுக்கம் தவறியவரின் சந்ததி மூன்று தலைமுறையில் அழிந்துவிடும். இது வந்து விவேகானந்தர் சொன்னது. ஆச்சுங்களா, நான் சாபம் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா, நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் ஒழுக்கம் தவறி வாழ்பவரின் குடும்பம் இரண்டு அல்லது மூன்று தலைமுறைக்கு மேலே செதஞ்சு காணாமல் போயிடும். ஆச்சுங்களா, இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஒழுக்கம் தவறக்கூடாது, இன்னொரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டு வேலை செய்ய விளையாடுறது, அப்புறம் தன்னுடைய ஒழுக்கத்தை தவறி கொள்வது, ஏன்னா பிரம்மச்சரிய கல்வி முறை இல்லாததன் மிகப்பெரிய கேடே இதுதான். ஆச்சுங்களா, இந்த கேட்டிலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு வெளியில் வரணும்னா நம்முடைய உயிரின் அருமையை தெரியணும், ஆண்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து பெண்கள் சைடு தவறு இருக்கலாம், அது ஒரு 30% 25% தானுங்க இருக்கும் அதிகபட்சம். ஆண்கள் சைடு தான் 60-70% தவறு இருக்கும். ஆச்சுங்களா, ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய உயிரணுக்களின் ஸ்பெர்ம்ஸின் அதனுடைய வேல்யூ தெரியல. ஒரு 40 days 48 days சின்ன வயசுலேயே ஒழுக்கமாக சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும், நான் ஏன் போய் அடுத்தவன் தோட்டத்தில் நான் ஏப்பா போய் தண்ணி பாய்ச்சணும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தன்னைத்தானே தன்னுடைய ஆற்றல் விரயமாகுது, தான் பலவீனமாகிறோம், தன் மனம் பலவீனம் அடைகிறது, உடல் பலவீனம் அடைகிறது, எல்லா விதத்திலும் தன் குடும்பத்துக்கு எல்லா விதத்திலும் கேடு வர்றது. பாதிப்பு ஆண்களுக்கு ரொம்ப அதிகம். ஆச்சுங்களா, பெண்களுக்கும் அதிகம்தான், ஆனால் ஆண்களுக்கு இழக்கிறது ஆண்கள் தான். ஆச்சுங்களா, இழக்கிற ரேப்பு அது இதுன்னு என்னென்ன சொல்கிறாங்க, இதனால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அத்தனை உயிரணுக்களை இழக்கிறாங்க, அதுக்கு முன்னால் ஏற்பட்ட அத்தனை லஸ்ட்டு அத்தனை எண்ணங்கள் தன் வாழ்க்கையில் தடமாறி படுகுழியில் உழுகிறதுக்கான அனைத்து விஷயங்களும் கலி, அந்த கலியின் உச்சம் அந்த மனிதனின் மூளைக்குள்ளே இருக்குது. அவன் முன்னேற முடியுமா, போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன், மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. நெகட்டிவான விஷயங்கள் நம்ம ரொம்ப பேச வேண்டாம். அது போன்ற ஏதேனும் சில வாய்ப்புகளோ தவறுகளோ திருமணத்துக்கு முன்பான முறை அற்ற பால் கவர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது நரகம் போல விஷம் போல விலகி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு இளைஞர்கள் நம்ம பிரம்மச்சரியத்தில் திருமணம் கூட வேண்டாம், இயல்பாக கிடைக்கிற இன்பம் கூட வேண்டாம், நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் அந்த வலிமை இருக்குது. மன உறுதியோடு வருவோம், வாழ்க வளமுடன். ஏன்னா உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்முடைய ஆற்றல் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரம்மச்சரியத்தினால எவ்வளவு வலிமை கிடைக்குங்கிறது தெரிஞ்சாச்சு. பேர் இன்பம் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரே வழி பிரம்மச்சரிய வழி தான். இதை காத்துக்கலாம், நம்ம போய் ஆற்றலை விரயம் செஞ்சு எல்லா விதத்திலும். இது வந்து ஒரு பாடல் உண்டு, இந்த பாடல் இந்த விஷயத்துக்கு பொருந்தும். என்னென்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. எல்லா விதத்திலும் கேடு விளைவிக்கக்கூடிய சாதாரண அபரிமிதமாக ஆன முதலில் உற்பத்தியாகும் உயிரணுக்களை விரயம் செய்கிறதுக்கே கேடு, நியாயமான முறையில் செஞ்சால் கூட கேடுன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் கள்ள முறையில் தவறான முறையிலெல்லாம் செய்யும்போது அது வந்து நமக்கு மிகப்பெரிய பாதகமாக மாறிடும். வாழ்க வளமுடன். அதுபோல் யாராச்சும் நண்பர்கள் தவறான சிலையத்தில் இருந்தால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, இதெல்லாம் பார்க்கட்டும். கொஞ்சமாயிட்டும் அறிவின் மூளையில் உயிரின் ஆழத்தில் ஒரு சிறு உயிரணு மூலமாக உரைச்சி மூளையில் பட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க வாய்ப்பாகும். ஒருவேளை தவறு செஞ்சுட்டு இருந்தால் திருந்திக்கலாம். ஆச்சுங்களா, தவறு செஞ்சவன் திருந்தியாகணும். ஆச்சுங்களா, அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து பாலசுப்ரமணியன் சகோதரர் கேட்டிருக்காரு, 25 நாள் ஆயிருக்கு சார், லேசான குளிர் காற்று அடித்தால் கூட உடல் மிகவும் நடுங்குகிறது, இது விந்து விரயத்தின் பாதிப்பா? இருக்கலாம், நம்ம உயிரணுக்களை அபரிமிதமா விரயம் செஞ்சுட்டே இருக்கும்போது விரயம் செஞ்ச பழக்கம் இருக்குது இல்லைங்களா, அபரிமிதமா விரயம் செஞ்சா உடல் உறுப்புகள்லாம் பலவீனமாயிரும், உடல் உறுப்புகள் பலவீனமாகும். யாராக இருந்தாலும் சுய இன்பமோ இனப்பெருக்க செயல்பாடுகளோ செஞ்சுட்டு சூரிய ஒளியில் போய் நின்ற முடியுமா? சூரியனே நம்மளை எரிச்சிடுவார். ஆச்சுங்களா, பஞ்சபூதங்களுக்குமே நம்ம ஆகாத மனிதராக மாறுவோம். ஆச்சுங்களா, அது காற்று என்ன,
உடல் ஒருவேளை நீங்க ஒரு ஃபீவரோ காய்ச்சல் போன்ற நிலை உடலுக்கு சூடு தேவைப்படுதுன்னு வைங்களேன், சாதாரண காற்றை குளிர் அடிக்கலாம். ஸோ அது சூழலுக்கு தகுந்தாற் போல மாறும். நீங்கள் 25 நாள் பிரம்மச்சரியத்திலிருந்து இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓரளவு வந்து நீங்கள் ரிக்கவர் ஆகி வந்துட்டு இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, ஃப்ளாட் லைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறனால இதுலேருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம். சும்மா தேவையில்லாமல் நடுக்கம் அது இதெல்லாம் வர்றது பலவீனத்தின் அறிகுறி தான். பலவீனம் சரியாகணும், சரியாகும், அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற பிரம்மச்சரியத்தை ஸ்ட்ராங்காக பிடிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சரத் ராஜ் சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் டுடே ஐ மீன் 310 டேஸ், அதாவது 310 நாளில் இருக்கேன்னா பிரம்மச்சரியத்தில், எனக்கு ஒரு டவுட்டு. குளிக்கும் போது நேச்சுரல் சோப் எடுத்துக்க சொன்னீங்க, ஆயுர்வேத சோப்பில் என்னன்னு கேட்கணும், சோப் நேம் மென்ஷன் பண்ணுங்கன்னா. வாழ்க வளமுடன். அடுத்தது டீத்து நேச்சுரல் பல் பொடி யூஸ் சொன்னீங்க, அதுக்கும் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது குளிக்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக எளிமையாக கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குளிப்பதற்கு அந்த காலத்தில் என்னென்னலாம் போடுவாங்க அதை வாங்கி நீங்கள் குளிங்க, அதே போதும் நம்மளுக்கு, குழந்தைகளை போல் நம்ம குளிச்சிக்கலாம். அதே மாதிரியே கதர்க்கடை இருக்கும், சாதாரண கடைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், கதர்க்கடையும் இயற்கை அங்காடிக்கும் போயிட்டு வெறும் தேங்காய் எண்ணெயில் கெமிக்கல் இல்லாமல் கோல்டு ப்ரெஸ்டு சோப்பு இருக்கான்னு கேளுங்க, அது கிடைச்சா அந்த சோப்பு வாங்கி வச்சுக்கோங்க, அதையே வாரத்துக்கு ஒரு முறை இரு முறை பயன்படுத்தினா போதும். ஆச்சுங்களா, கெமிக்கலே இல்லை, குழந்தைய யூஸ் பண்ணுறது அது வாங்குவாங்க, அந்த சோப்பு வாங்கி வச்சுட்டு மற்ற நாட்களில் கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, அந்த நீ முடிஞ்சால் சீக்காய் கூட வாங்கி கொஞ்சம் கலக்கி வச்சுக்கலாம், இல்லை அரப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம், இல்லை வேப்பந்தலை இருக்கு இல்லைங்களா, வெயிலில் காய வச்சு அதை மிக்சியில் அரைச்சி கலந்து வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா, இது போல் இயற்கையிலே நம்ம பண்ணிக்கலாம், அது உடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சோப்பு ஏன் வாங்கி சொன்னால் அதுவும் ஒரு இடத்துல நல்லா ஒரு க்ளீன் பண்ணும், அதுக்கு இந்த மாதிரி சோப் பயன்படுத்தினா போதும். அடுத்தது வந்து பல்பொடி. பல்பொடிக்கு வந்து நீங்கள் போயிட்டு நார்மலாக சித்த மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகள், மளிகை கடைகள் கூட இன்ஜெக்ஷன் பல்பொடின்னு ஒன்று இருக்கும், இன்ஜெக்ஷன் பல்பொடி, அது வாங்கி நீங்கள் பல் வளர்க்க வேண்டியதில்லை, அதில் இருக்கும் பொடி எடுத்து பல் சுற்றி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நீங்கள் கோல்டு ஷவர் பண்ணுவீங்கள, கோல்டு ஷவர் பண்ணும்போது உள்ளே போனோடனே பல்பொடி கொஞ்சம் கையில் கொட்டி, இப்போ வாய் உதடு இல்லை, பல் ஈறு எல்லா பக்கமே டச்சப் பண்ணி உள்ளே இல்லை, எல்லா பக்கம் பண்ணி வச்சுட்டு கைகளில் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாது, கைகளில் டச்சப் பண்ணி வச்சுட்டு குளிச்சு முடிக்கும் வரை அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு, குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வாயில் கொப்பளிச்சிங்கனாலே பளிச்சுன்னு ஆயிரும், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டெய்லி ஒரு முறை பண்ணால் சரி ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் தெரியும், நான் இது ஃபாலோ பண்ணுறதுனால இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது எஸ்வரன்ங்கிற ஒரு சகோதரர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது, பிரம்மச்சரியம் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டு நீங்கள் படித்து கற்றுக்கிட்ட நோ ஃபேப் ஜேர்னி வேஸ்ட் ஆகிட்டா, வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் பிலீவ் பண்ண விஷயம் உண்மை என்பதற்கு ஆதாரம் என்ன உள்ளது, அல்லது விடவும் தான் இருக்குது, ஆதாரம் இருக்கா அல்லது வீடியோ வாட்ச் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. மற்ற இனம் கம்மியாக இருக்குது, மனித இனம் அதிகமாக இருக்குது, ஸோ அதை கட்டுப்படுத்தணும்னு கூட இந்த மாதிரி பாலிசியை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம்ல. வாழ்க வளமுடன் சகோதரரே, ரொம்ப சந்தோஷம். அதாவதுங்க நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் நம்ப வேண்டாம், நான் அதைத்தான் சொல்கிற பாருங்க, குரு வேதாத்ரி மகர்ஷி இதை அடிக்கடி சொல்லிடுவார், ஏன்னா சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்றவாருங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் நம்பணுங்கிறது இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு 48 நாள் உங்கள் வாழ்க்கைக்காக ஒதுக்குங்க, ஒரு 48 டேஸ் பிரம்மச்சரியத்தில் எந்த அளவு உங்கள் வாழ்க்கை தெளிவடையுதுன்னு நீங்களே பாருங்கள் ஆச்சுங்களா, நீங்களே பாருங்கள். அதே 48 டேஸ் போக வேண்டாம், ஒரே நாளில் 2-3 முறை சுய இன்பம் பண்ணி என்ன கெப்பாசிட்டி லெவல் இருக்குதுன்னு நோட் பண்ணி 48 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு நோட் பண்ணி பாருங்கள், மாற்றத்தை நீங்கள் பாருங்கள். சொல்லி நம்ப வேண்டியதில்லை, ஏன்னா நம் உடலின் அஸ்திவாரமே அதுதான் ஆச்சுங்களா. அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கீங்க அப்படின்னா பிரம்மசரீரத்தில் இருக்கிறதுனாலே நீங்கள் வலிமையடைய மாட்டீங்க, அதற்கு உங்களுடன் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றலை எந்த வழியில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். நீங்கள் முன்னோர்கள் வந்து மக்கள் தொகை குறையணுங்கிறக்காக சொல்ல, சித்தர்கள்லாம் சித்தர்கள் முக்தி அடைகிறதுக்கு முழுமையடைகிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்போது காப்பாற்றிட்டு இருக்கிற பிரம்மசரீரத்தை எந்த வழியில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நம்ம ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, எப்படி சரியான முறையில் அடுத்த கட்டத்துக்கு டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, அதே தான் நம்ம பயிற்சி முறைகளிலே சொல்லியிருக்கோம். ஆகவே நீங்கள் செஞ்சு பார்த்து தான் நீங்களாக உணர்ந்து அப்போ தான் உங்களால் நீண்ட காலம் அதில் நிலைச்சு நிற்க முடியும். புரிஞ்சுதுங்களா,
இப்ப ஏன் பல சகோதரர்கள் 300 நாள் 400 நாள் அவங்களுக்கு பைத்தியம் இல்லை ஆச்சுங்களா, அதனால அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட் மீன்ஸ் என்னன்னா வாழும் வாழ்க்கையே இன்பமா இருக்கும் ஆச்சுங்களா. வாழும் ஒரு ஒரு நாளுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரின்பத்தில் இருப்போம். ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இன்பத்துக்காகத்தானே மனுஷன் ஓடுறான். அழகான மனைவி, அழகான குடும்பம், அழகான வீடு, அழகான பெட்டு, அழகான எல்லாமே எல்லாமே மனிதன் ஓடுறது எதுக்கு? அந்த ஒரு நிமிட சில நிமிட இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவர்களிடம் காட்டிக்கொள்ள பல விஷயங்களை வச்சுட்டு ஓடுறான். ஆனா எதுவுமே இல்லாம தனக்குள்ளாக நாம பேரின்பத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா போக போகவே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியும் ஆச்சுங்களா. நீங்க சிம்பிளா 48 நாள் கடந்து வாங்க, மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கை உங்களுக்கே பிடிக்காது ஆச்சுங்களா. இந்த சுய இன்பமும் இனப்பெருக்க செயல்பாடுகளுடனான வாழ்க்கையோ ஆச்சுங்களா, உயிரணுக்களை விரயம் செய்யறதோ, சித்தர்கள் திருமணம் செய்யாமல் இல்லை, திருமணம் செஞ்சிருந்தாங்க, குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இல்லை, குழந்தைகள் பெற்றும் கொண்டார்கள் ஆச்சுங்களா. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை இனப்பெருக்க செயல்பாடுகள் உயிரணுக்களை விரயம் செய்கிறான். ஆனால் சித்தர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே ஒரு 10-15 முறை ஒரு குழந்தை பெற்றுக்காக கொடுத்துட்டு மீதி ஆற்றலால் தனக்குள்ளாகவே வச்சு டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டாங்க. அது போன்ற ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழல, திருமணமே ஆனாலும் ஒருவேளை வாழ்க்கை துணைக்கு இன்பம் தேவைப்பட்டாலுமே அதற்கும் சில வழிமுறைகள் எல்லாம் சித்தர்கள் வந்து பயிற்சிகள் மூலமாக மகிழ் போகம் ஆச்சுங்களா, போகமாக இருந்தாலுமே தனக்குள்ளாகவும் இன்பமாகவும் இருக்க முடியும். தனக்குள் மகிழ்ந்து பேரின்பத்தில் அதே சமயத்தில் போகம் தேவைப்படும் போது போகத்தையும் வாரி வழங்கி வாழ்ந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் ஆச்சுங்களா. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயிற்சி முறைகளில் கொண்டு வந்திருக்கு. எல்லாம் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். டெல்லி போகணும்னு முடிவு பண்ணிட்டா முதல் காரு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைட் வெளிச்சு 30 அடிக்கு தான் தெரியுங்க. போக 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 நல்லா வழி தெரியும். நம்ம பயிற்சி முறைகள்லாம் கூகுள் மேப் மாதிரி, நீங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கான மேப் இருக்குது, நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க, 30 அடிக்கு தான் தெரியும். ஆனால் பயிற்சிகளில் நம்பிக்கை வச்சிங்கன்னா நிச்சயம் டெல்லி போயிடுவீங்க ஆச்சுங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கமிட்மெண்ட்டு, வண்டியில் பெட்ரோல் கரெக்டாக வச்சுக்கணும், காற்று கரெக்டாக வச்சுக்கணும், ரெடியாக இருக்கணும், ஓட்டிகிட்டு போகணும். அந்த பாதையில் போனீங்கன்னா நிச்சயமாக யூ வில் ரீச் தி டெஸ்டினேஷன். உங்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்த உங்கள் சந்ததிகள்லேயே மிகச்சிறந்த வாழ்க்கை, ஒட்டுமொத்த சோழ ராஜ்யத்திலேயே ஏ ராஜராஜ சோழன் மிக சிறப்பாக சொல்லப்படுறாரு. அதுபோல் உங்கள் சந்ததிகளில் நீங்கள் சிறப்பான மனிதராக இருப்பீங்க. அப்துல் கலாமுக்கு முன்னாடி 1000 சந்ததிகள் இருக்கலாம், அப்துல் கலாமுக்கு பின்னாடியும் 1000 சந்ததிகள் இருக்கலாம். ஆனால் அப்துல் கலாமின் பெயர் நம் இந்திய தேசம் இருக்கும் காலம் வரை அது இருக்கும் ஆச்சுங்களா. அதுபோல தான் உங்களுடைய ஃபீல்டில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தளவில் நிச்சயமான உயரத்துக்கு நீங்கள் வருவீங்க. உலக அளவில் கூட நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம் ஆச்சுங்களா. அதுக்கு என்ன வேணும், உங்களிடம் இருக்கும் ஆற்றலை சரியான வழியில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். ரொம்ப நேரம் இதை பற்றியே பேசியாச்சுங்க, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். வாழ்க வளமுடன். ராஜீஷ் சிங்கிள் சகோதரர் கேட்டிருக்காரு, 2 நாள் கடந்திருக்கீங்க, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் சொன்னீங்க ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டால் போதும்னு, அப்படி எடுத்துக்கிட்டால் உடம்பு ஒல்லியாகிடுமே, நான் ஏற்கனவே ஒல்லியாக இருக்கேன், இது போல் ஒரு வேளை ரெண்டு வேளை உணவு எடுத்துக்கிட்டால் எனக்கு உடம்பு இன்னும் ஒல்லியாகிடுமே, நான் என்ன செய்கிறதுன்னா எனக்கு பாடி பில்டர் போல் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, டிப்ஸ் சொல்லுங்கள். ஒருவேளை நான் சாப்பாடு எடுக்கலாமா, ஒருவேளை சாப்பாடு நான் எடுக்கலாமா? ஆக்சுவலாக சகோதரர்களே, ஒன் சைஸ் நாட் ஃபிட் ஃபார் ஆல், ஒரே சைஸ் எல்லாரும் மாட்டிக்க முடியாது. ஒரு சைஸ் ஜட்டி எல்லாரும் போட்டுக்கலாங்களா? போட முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல, இப்போ உங்கள் வயசுக்கு தகுந்தாற் போல நீங்கள் உங்கள் உணவு முறைகளை கட்டமைச்சிக்கலாம். நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து தி எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இப்போ நான் இருக்கேன், எனக்கு இப்போ வயசு 36 வயசு ஆச்சு, இன்னும் உனி கொஞ்ச நாள் 40 வயசு ஆயிரும், உனி இந்த வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்கு, தேவையில்லாத உணவு தேவையா நமக்கு ஆச்சுங்களா. ஆகவே உணவை குறைச்சிக்கலாம். குறைக்கிறதுனால ஆற்றல் குறைபாடு வருதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், சோதிக்கிறோம். அப்போது குறைபாடெல்லாம் வர்றதில்லை. இப்போ நான் ஒல்லியான எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு பெரிய கவலை இல்லை. ஒருவேளை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணால் உடலே காட்டுங்க. இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, நாமளாக போய் ஒரு வேளை உணவு கட்டாயப்படுத்துறது இல்லை, 3 வேளை உணவு சாப்பிட்டா சரியாக செரிமானம் ஆகிறது இல்லை ஆச்சுங்களா. ஏன்னா ஆற்றல் அதிகமாக இருக்கிறனால 3 வேளை உணவு தேவையில்லைன்னு தோணுது. அப்புறம் 2 வேளைக்கு மாறிக்கணும். 2 வேளை உணவுமே எச்சா இருக்குது, இத்தனை ஆள் உணவு வச்சுட்டு என்ன பண்றது, உடலுக்கு எனர்ஜி எல்லாம் செரிமானத்துக்கு தான் போகுதே அப்படிங்கும்போது, சரி ஒருவேளை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை பண்ணி பார்த்தாலுமே எனர்ஜி ஃபுல்லா இருக்கு ஆச்சுங்களா. அப்ப நம்ம என்ன பண்றது, இப்படியே போய் தானே சித்தர்கள் உணவில்லாத வாழ்க்கைக்கே வந்தாங்க. அதுக்கான மிகச்சிறந்த வழியே பிரம்மச்சரிய வழிதான். வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க வந்து மிக எளிமையா வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிற கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களால நீண்ட தூரம் எடுத்துட்டு போக முடியல. இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்க, இப்ப நீங்க 2 நாள் தான் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நாட்கள் செல்ல செல்ல நீங்க உணவு குறைவா எடுத்துக்கொண்டாலுமே
உங்கள் உடல் அமைப்பு குறையாம இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். நீங்க சந்தேகம் இருந்தா கூட OMAD ஒன் மீல் எ டே அப்படிங்கிறத எத்தனை பாடி பில்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகள் எல்லாம் ஆச்சுங்களா. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஆகவே நீங்க பாருங்க, சர்ச் பண்ணுங்க, ரிசர்ச்சுக்கு எடுத்து போங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம் சகோதரர், அண்ணா பெயர் கூற வேண்டாம், உங்கள் வீடியோ எனக்கு வயது 24, 30 டேஸ் செலிபஸியில் சேர்ந்தேன், வீடியோக்கள் அனைத்தும் சூப்பர். அண்ணா நான் எம்ஃபில் பாட்டனி படிச்சுட்டு பிஎஸ்டி பாட்டனி மெடிசன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் மூலிகை தாவரங்கள் மூலிகை பிளான்ஸு சேனல் கூட நடத்திட்டு இருக்கேன் அண்ணா. நான் தேடியது கிடைக்க ஆரம்பித்து விட்டது உங்கள் கருணையால், மிக்க நன்றி அண்ணா. இரண்டு சந்தேகம், வாழ்க வளமுடன். காப்பு கவசத்தில் சந்தேகம் எனக்கு. நிறைய கடவுள் காப்பு மந்திரங்கள் எனக்கு தெரியும். அனுமன் கட்டு காப்பு மந்திரம், முருகன் கந்தசஷ்டி சிவ காப்பு கட்டு மந்திரங்களே காப்பு கவசத்திற்கு பயன்படுத்தலாமா? இதுக்கு முன்னாடி நான் உச்சரிக்கும் மந்திரத்தை கூட மெயில் பண்ணியிருந்தேன், அந்த மந்திரம் மட்டும் வரவில்லை. இப்போது நான் அனுமன் கட்டு மந்திரம் கூறவில்லை, அந்த மந்திரத்தை காப்பு கவசத்தில் பயன்படுத்தலாமா? தயவு செய்து கூறுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரரே, நிறைய மந்திரங்கள் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, பயிற்சி முறைகளில் ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்மை சுற்றி இருக்கும் காந்த அலைகளை வந்து ஒழுங்கமைப்பு படுத்திட்டு நமக்குள்ள சேஃப்டி லைன் ஆச்சுங்களா. நம்ம வந்து தியானத்தில் அமரும்போது நம் உயிரளவில் பிரபஞ்சம் அளவெல்லாம் விரிஞ்சு போவோம். பல்வேறு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வான்காந்த ஆற்றலை ஈர்ப்போம். அதுபோல் சூழ்நிலையில் நம்ம இருக்கும் இடத்தை சுற்றி அந்த தீய வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் உருவாக்கி கொள்வதற்காகத்தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக தேக ஆன்ம சுத்தி போன்ற விஷயங்கள்லாம் போடுறோம். அந்த இடத்துல எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்ப கடவுளை கூட நீங்கள் போட்டுக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தியானம் செய்வதற்கு முன்பாக இந்த மாதிரியான காப்பு கவசங்களெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த முறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் தவறு இல்லை. அதிகாலையில் எழுந்திரிச்சு சுப்பிரவாதம் கேட்கறது, கந்தசஷ்டி கவசம் கேட்கறது, இதெல்லாம் நல்லது தான், தவறே இல்லை. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா எனக்கு அவ்வப்போது மூலிகையை சாப்பிடலாம் என்றால் மனதில் தோன்றும் 20 மூலிகைகள் ஏதோ ஒரு சக்தி காட்டும், அதை ஒன்றாக்கி தினமும் டேப்லெட் அளவு எடுத்துக்கொள்வேன். செலிபஸி இருக்கும்போது மூலிகை சாப்பிடலாமா? மூலிகைகளை சாப்பிடும்போது அபரிமிதமான சக்தி கிடைக்கிறது என்று உணர முடியும், பட் விந்து சக்தி மூலம் வீணாக்கி விடுவேன். இனிமேல் வீணாக்க மாட்டேன். மூலிகைகளை சாப்பிடலாமா இந்த பயிற்சி இருக்கும்போது என்று கூறுங்கள் அண்ணா. இத்தனை நாட்கள் பாம்பாட்டி சித்தர் குருவாகவும் அனுமன் கட்ட மந்திரம் எல்லா தெய்வ மந்திரங்களையும் உச்சரித்து இருக்கிறேன், அதனால் தான் உங்களிடம் என்னை சேர்த்திருக்கிறது. வாழ்க வளமுடன் சகோதரர், ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சிறிய கருவி மட்டும்தான் ஆச்சுங்களா. பட்டணத்து சித்தர் வந்து மிக சிறந்த குரு. வாழ்க வளமுடன். அடுத்து நீங்கள் கேட்ட விஷயம், நம்ம வந்து ஒரு வலிமையான உடலை உருவாக்குறோம், மனசை உருவாக்குறோம், நம்மை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கான வேலைகளில் இறங்குறோம் ஆரம்ப கட்டத்தில் ஆச்சுங்களா. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிரம்மச்சரிய துவக்க கட்டங்களில் ஏற்கனவே இருக்கும் உணவு முறைகள் அபரிமிதமாக போனதுனால தான் நம்ம சுய இன்பம் சுய இன்பங்கிற சிக்கலில் மாட்டியாச்சு. அல்லது இனப்பெருக்க செயல்பாடுகள் அபரிமிதமாக விரயம் செய்கிற பழக்கம், ஏற்கனவே இருக்கும் உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் நம்மளை வந்து அது போல் ஒரு வாழ்க்கை முறையில் சிக்க வச்சுருக்கு. இந்த சமயத்தில் இப்போது ஒரு அணைக்கட்டு கட்டுறக்கு முடிவு பண்ணிட்டோம்ங்க. நம்ம கட்ட போகிற இப்போ அணைக்கட்டு கட்ட போகிற ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு. முதல் வேலை என்ன பண்ணணும், ஆற்றுல வர்ற தண்ணியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ, அல்லது ஒரு வெயில் காலங்களில் உணவு தண்ணீரே வராத காலகட்டங்களில் அஸ்திவாரம் போட்டு அணைக்கட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்படி பண்ணாதான் அடுத்த மழைக்காலம் வரும்போதோ இல்லை நீண்ட தூர பிரம்மச்சரியத்துக்கு போகும்போது அணைக்கட்டு வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை தண்ணி வந்தாலும் என்ன பண்ணுங்க, அந்த அணை தாங்கிக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தண்ணி வந்தால் கூட கல் அடிக்க வச்ச கல்லெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஆரம்பகட்ட பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபுட் கான்சியஸு பாடி கான்சியஸு அதெல்லாம் தேவையில்லை ஆச்சுங்களா. மூணு வேளை சாப்பிட்ருக்கீங்களா, ரெண்டு வேளை பண்ணிக்கங்க, உடனே ஒல்லி ஆயிடுவீங்க, அதாயிருவீங்க, இதாயிருவீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ஆற்றல் இப்போ பாயறது குறைவாக இருந்தால் உங்களால் எளிமையாக கடந்து வர முடியும் ஆச்சுங்களா. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 48 நாட்கள் கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த போல் மூலிகையாகட்டும் சத்து மாவாகும் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் நம்ம உணவு முறையை சார்ந்தது நல்ல விஷயம்தான். ஆனால் வந்து இப்போதைக்கு ஆற்றல் பெருக வேண்டியதில்லை, இப்போதைக்கு வந்து ஆற்றல் கம்மியாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளாக ஒரு மன வலிமை மற்றும் உடல் வலிமை இம்யூனிட்டி பிரம்மசரி ஆற்றலை தாங்கிக் கொள்ளும் சக்தி இதையெல்லாம் வளர்த்திக்க போகிறீங்க. அப்படி வளர்த்தி கொள்ளுவதற்கு தேவையான ஆற்றலை நீங்கள் உணவுகள் மூலமாக வந்து பலவீனப்படுத்திக்கூடாது ஆச்சுங்களா. உணவை கண்ட்ரோல் பண்ணுங்கள்,
போக 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 48 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிரும். உங்களுக்கு பசி பசி எடுக்காது. பசி எடுக்காததுக்கு காரணம் உடல்ல போதுமான ஆற்றல் இருக்கும். அப்ப இயல்பாகவே உணவை நீங்க குறைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உணவு எடுத்துக்கலாம், சத்தான உணவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல இந்த மூலிகைகளை நீங்க எடுத்துக்கலாம், தவறில்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் சிவலிங்கத்தில் இருக்கும் அறிவியலை கூறவும். வாழ்க வளமுடன். நம்முடைய சித்தர்கள் வந்துங்க, நம்ம வந்து எங்கேயோ போக வேண்டியதில்லை. நம்முடைய உடலுக்கு மூலம் என்ன, நம்முடைய உயிருக்கு மூலம் என்ன, தாய் தந்தை அப்பன் அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். ஆச்சுங்களா, நாம் உருவாவதற்கு அஸ்திவாரமாக இருந்த விஷயம் தந்தையாரின் உயிரணுவா, உண்மைதான். அதுதான், அது மட்டுமானா இல்லை, தாயும் இணைந்து. ஆச்சுங்களா, அதுதான் தாயாரும் முக்கியம், தந்தையும் முக்கியம். அதுதான் மூலம், சக்தி விந்து நாதம் சக்தி சிவம் எல்லாம் இணைஞ்சு அதன் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அஸ்திவார நிலையில் ஒரு உருவகம் தானே. ஒரு சூரியன்னா சூரியன் போல ஒரு படம் போடுவோம். அதே மாதிரி நிலவு அப்படின்னா நிலவு போல ஒரு வட்டம் போடுவோம். ஆச்சுங்களா, அது மாதிரி நம்முடைய உயிரணுக்கள் ஆணுக்கு ஆணின் இனப்பெருக்க பாகத்தின் மூலமா வெளிப்பட்டு ஒரு உயிரை உருவாக்கும் சக்தியோடு இருக்கிறனால, பெண்ணுக்கு அதை உள்வாங்கி கொள்ளும் பாகம் மூலமா இருக்கிறனால, இரண்டையும் இணைத்து. ஆச்சுங்களா, நம்முடைய சித்தர்களுக்கு இந்த அருவறுப்போ அதோ இதோ அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்தில் நம்பர் 1 சயின்டிஸ்ட் அப்படின்னா, ரியல் சயின்டிஸ்ட் அப்படின்னா சித்தர்கள் தான். ஆகவே தான் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இரண்டையும் இணைத்தார் போல சிவலிங்கங்களை உருவாக்கி வச்சுட்டாங்க கோயிலில். இதுக்கெல்லாம் நீங்கள் செய்யப்பட வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. ஏன், இதில் இன்னொரு ரகசியம் என்ன தெரியுங்களா, அபரிமிதமான அரிசஸ் வரும்போது இனப்பெருக்க பாகங்கள் எழுச்சி அடைஞ்ச சமயத்தில் நீங்கள் ஆழ்ந்து உங்கள் பார்வையில் அதில் கவனிச்சிங்கன்னா எழுச்சி குறைஞ்சிருங்க. ஆச்சுங்களா, சிவமாக நினச்சி பார்க்குற மாதிரி நினச்சி அந்த ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். பார்த்துக்குங்களா, இதில் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்குது. நம்முடைய காம உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது, அங்கே தான் தெய்வமே இருக்குது அப்படின்னு காட்டுறது சிவலிங்கம் அப்படி. ஆச்சுங்களா, புரிஞ்சுதுங்களா. நம்ம ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப பட்டவர்த்தனமாக அதை வந்து சீப்பாக சிலர் பேசுவாங்க, அவங்களுக்கு அறிவின் குறைபாடு அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கையை வச்சுருப்பாங்க, அதனால அது கேவலமாக தெரியுது. ஆனால் அது வாழ்க்கை இல்லை, அதற்கு மேல் இருக்கு அப்படிங்கிறக்காக தான் சிவலிங்கத்தை அப்படி படைச்சிருக்காங்க. நம் சித்தர்கள் எல்லாருமே ஞானிகள், யோகிகள். ஆச்சுங்களா, சிறு விஷயங்களை பற்றி எல்லாம் நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. ஆகவே இது பற்றி பாடல்கள் கூட இருக்குது. இந்த சமயத்தில் என்னால் எடுத்து சொல்ல முடியாத காலதாமதம் ஆயிட்டதுனால வீடியோ இதோடு முடிச்சுக்கலாங்க, 30 நிமிடத்தை கடந்தாச்சு. வாழ்க வளமுடன் சகோதரர்கள். டேஸ் கவுண்டிங் போடாமல் இருந்தால் போட்டுருங்க, லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க. அப்புறம் நண்பர்கள் சகோதரர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்லி ஷேர் டு ஜென்ஸ், ஓகேங்களா. இது ஆண்களுக்காக நம்ம பயிற்சிகள் போயிட்டு இருக்கிறதுனால. வாழ்க வளமுடன்.